ஹலோ எவரி ஒன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன், எப்பயும் போல் ஜியோவிலேருந்து கொஞ்சம் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ரெண்டு மெத்தட்லேயுமே இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆஃபீஸ் போகணும்னு நினைக்கிறவங்க ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ வந்து படிப்பு அப்படின்ற ஒன்றுலாம் இல்லைங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் சரி, உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்றாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி ஜாப் நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ வந்து தமிழ் லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ, எந்த ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ, அந்த ஸ்டேட்டுக்குரிய லோக்கல் லாங்குவேஜ். உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சுக்கணும். கேரளாலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மலையாளம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணிக்காங்க. சேலரி நல்ல சேலரி தாங்க, ஆண்கள் பெண்கள் இருபாலருமே ஒர்க் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து மொபைலில் தான் இருக்கும். லேப்டாப் தான் அந்தளவுக்கு ஒர்க் இருக்காது, ஓகேவா? ஸோ லேப்டாப் சம்மந்தப்பட்ட ஒர்க் இருக்குது அப்படின்னா ஸோ வந்து இந்த லேப்டாப் நீங்கள் தான் ஓனாக ரெடி பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து மொபைல் ரிலேட்டடாக ஒர்க்கை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைலை வந்து கம்பெனியே ப்ரொவைட் பண்ணிக்குவோம் அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஹவுஸ் ஒய்ஃப், ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி யார் வேணாலும் இந்த ஜாப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து அப்ளை பண்ணுறாங்க லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 29/9/2023, ஓகேவா? ஸோ இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்கும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையுமே நான் சொல்கிறேன். ஸோ அதுக்குமே நம்ம நோட்டிஃபிகேஷனையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே கீழே தெரிய கிடைக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நாம இந்த மாதிரி கொடுக்குற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேர்ந்துருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் அஃபிஷியல் டெலகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க், வாட்ஸ்அப் குரூப் இந்த மாதிரி எல்லா லிங்க்குமே கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேர்ந்துடும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கையுமே யூஸ் பண்ணி இந்த ஜாப்புக்கு நீங்கள் டேரெக்டாகவும் அப்ளை பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம மிஸ்டர் ஜாப் தமிழ் சேனலுக்கு வந்துடலாம். ஸோ இந்த பேஜோட லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுனால லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த பேஜோட லாஸ்ட் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜியோ ஜாப்ஸ் அப்ளை லிங்க் அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ இது கீழே இந்த கிளிக்கே அப்படின்ற பட்டனையுமே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கான பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த பேஜில் நம்ம ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா ஜாப் டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்துகிட்டு கஸ்டமர் ஜாப்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேட்டகரி இருக்குது. மேக்ஸிமம் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ஜாப்ஸ் தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ, ஸோ எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த ஜாப்பை செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு ஜாப்பை ஓப்பன் பண்ணி எப்படி அப்ளை பண்ணோம் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஸோ வந்து ஏதோ ஒன்று நான் கிளிக் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஸோ அந்த ஜாப்பை நீங்கள் பர்டிகுலராக எந்த ஜாப்பை ஓப்பன் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஜாப்பை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஜாப்புக்கான டிஸ்கிரிப்ஷன் இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஜாப்புக்கான ரோல் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன இருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லொக்கேஷன்ஸ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்துக்கு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை நவ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதையுமே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கான பேஜுக்குள்ளே போயிடும், சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட லாகினுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் போட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜியோ ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு இங்கே இருக்க நியூ யூசர் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட், அதேமாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரெண்டுமே சேமாக இருக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகாது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் ரெண்டுமே இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய கண்ட்ரி, உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க இருந்ததை அப்படியே வந்து கேப் லெட்டர்னா கேப் லெட்டர், சுமால் லெட்டர்னா சுமால் லெட்டர், அது மாறாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப் சவங்க நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ஸோ என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அகைன் நீங்கள் அதே பேஜுக்குள்ளே போய் லாகின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணோடய உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் என்ன அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் டைப் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ உங்களை பற்றி நீங்கள் உங்கள் செல்ஃபை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படியும் டைப் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம், ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் உங்களுடைய டேட்டா பார்த்து கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ஜென்ரல், உங்களுடைய கண்ட்ரி, உங்களுடைய ஸ்டேட் அண்ட் சிட்டி, ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெசியூம். ஸோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரெசியூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலுமே இருக்கிற மாதிரி ஃபில்லப் பண்ணிக்கோங்க. எதுவுமே மிஸ்டேக் இல்லாமல் நல்ல ஒரு அப்டேட்டடான ஒரு ரெசியூமை நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும், சரிங்களா? ஸோ அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா லிங்க்ஸ் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துருக்கறதுல இந்த ஸ்டாக் மார்க் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா
வெரி இம்பார்ட்டன்ட், மற்றதெல்லாம் நீ வந்து ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றவெல்லாம் அவசியம் இல்லை, விட்டுருந்தாலும் விட்டுடலாம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஸோ அதாவது உங்களுடைய அட்ரஸ் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 5 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டாக சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு இருக்கும் சரிங்களா. ஸோ அதை நீங்கள் கொடுத்து கொடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேவா. உங்கள் கொடுத்துருக்கிறதுல இந்த மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட் ஸ்டாக் போட்டிருக்கிறத கம்பல்சரி நீங்கள் வந்து ஃபுல் பண்ணி ஆகணும் சரிங்களா. ஹெட் ஸ்டாக் போட்டதை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பண்ணால் போதும், மற்றதை நீங்கள் ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அவசியம் இல்லை. ஸோ அதை மட்டும் கரெக்டாக வந்து அவங்க கேட்டிருக்க பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க, அதை மட்டும் கரெக்டாக ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும் ஓகேவா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறது. ஸோ எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கமெண்ட் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே தெரிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அதோட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நாம இந்த மாதிரி கொடுக்குற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கொண்டு வந்து சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ டாட்டா பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.